இன்னைக்கு நம்ம குக்கிங் டைம்ல பார்க்க போறது பன்னீர் சில்லி கறி. இந்த காரமான பன்னீர் கிரேவியை நீங்க சப்பாத்தி கூடயும் வச்சு சாப்பிடலாம், ரைஸ் கூடயும் வச்சு சாப்பிடலாம். முதல்ல ஒரு சூடான கடாயில 2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமேட்டு 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி சின்ன சின்ன கியூபா கட் பண்ணி அந்த பட்டர்ல சேர்த்துக்கோங்க. பன்னீர் எல்லா பக்கமும் பொறிஞ்சு வர்றதுக்காக இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. பன்னீர் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் நீங்க ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடுங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணலாம். பன்னீரை ஃப்ரை பண்ண அதே பேன்ல 1 டேபிள்ஸ்பூன் தனியா, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, கூடவே உங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு சிவப்பு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கடைசியா 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நல்ல வாசனையா இருக்கும். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடுங்க. எல்லாத்தோட பச்சை வாசனை போற அளவுக்கு வறுத்துட்டு ஆற வச்சிடுங்க. மசாலா எல்லாம் ஆறினதுக்கு அப்புறமேட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு எல்லாத்தையும் மாத்திடுங்க. அரைக்கும் போது கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சூடான கடாயில 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு இஞ்சி பூண்டு சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிட்டு 2 வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 1/4 வாசி வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம இப்ப தக்காளி சேர்த்துடலாம். 2 பெரிய தக்காளிய சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளிய நல்லா வதக்க ஆரம்பிங்க. தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை இதுல சேர்த்துடலாம். அந்த மசாலா கூடவே இன்னொரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயத்தோட அந்த மசாலா நல்லா சேர்ற அளவுக்கு கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு 2 நிமிஷம் போல மூடி வைங்க. 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பாத்தீங்கன்னா அந்த மசாலாவும் அந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா கலந்து வந்திருக்கும். இப்ப நீங்க கிளறி விட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த எண்ணெய் தனியா பிரிஞ்சு வர்றத நீங்க பாக்கலாம். மசாலாவையும் ஆல்ரெடி எல்லாத்தையும் வறுத்து தான் அரைச்சோன்றதுனால ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. கடைசியா இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கிற பன்னீரை இது கூட சேர்த்துடலாம். ஒன்னு ஒன்னா மெதுவா சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட ஆரம்பிங்க. அந்த மசாலா எல்லாமே அந்த பன்னீரோட நல்லா கோட் ஆகணும். 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கரம் மசாலா சேர்த்துக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். அதனாலதான் நம்ம கடைசியா சேர்த்துக்கிறோம். மசாலா எல்லாம் பன்னீரோட நல்லா சேர்ற அளவுக்கு கிளறி விட்டதுக்கு அப்புறமேட்டு 1 நிமிஷம் மூடி வைங்க. உங்களுக்கு கிரேவி ரொம்ப திக்கா இருந்ததுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். கொத்தமல்லி இலையெல்லாம் சின்ன சின்னதா கட் பண்ணி மேல தூவிட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. பன்னீர்னாலே ரொம்ப பேருக்கு பிடிக்கும். இந்த மாதிரி காரமா செஞ்சு கொடுத்து பாருங்க, இன்னும் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பன்னீர் சில்லி கறி ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இதை நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தா எங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஹோப் யூ என்ஜாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.